அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன். போகும்போதும் வரும்போதும் எல்லா இடங்களுக்கும் தயவு செய்து மறக்காம மாஸ்க் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா அது நம்ம உயிர் காக்கக்கூடிய கவசம். ரைட். So let us enter into the today's video. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இப்படின்னு நிறைய நம்மளை சுத்தி ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் சில நேரங்கள்ல விரக்தி அடைஞ்சி வாழ்வினுடைய எல்லைக்கு போயிடுறோம். சரி, இன்னைக்கு வீடியோவில் பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சினிமா துறைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சினிமா துறை, சின்ன திரை, எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தோல்வி, ஏதோ ஒண்ணு நினைச்சது கிடைக்கல, கடன் தொல்லை, இது எடுத்த ஒண்ணு போகக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தற்கொலை. ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய நல்ல விஷயங்களை சினிமா துறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சோ தெரியாமலோ சினிமா துறை மக்கள்கிட்ட சேர்த்திருக்கு. தோல்வினா அடுத்த நினைப்பு வரக்கூடியது என்ன அப்படின்னா தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பிடிச்சிருந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்போ இது ஒரு சினிமா அந்த ஒரு சங்கத்துக்கு ரீச் ஆகும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். தமிழக அரசோ இல்ல மத்தவங்களோ பாத்தீங்க அப்படின்னா, சில நடிகர்கள் எல்லாம் சினிமாவில வந்து சிகரெட் பிடிப்பதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பான வேண்டுகோள்லாம் சில அரசியல் தலைவர்கள் வச்சதை முதற்கொண்டு அந்த சிகரெட் பிடிக்கிறதை விட்டுருக்காங்க. அது போல இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு சீனை கூட சினிமா துறையில வராம பண்ண முடியும். அது அவங்களால நிச்சயமா செய்ய முடியும். அதுக்கு மாற்று ஏற்பாடா வேற ஏதாவது விஷயங்களை வந்து அவங்க காட்ட முடியும். நிச்சயமா அதை அவங்களால செய்ய முடியும். ரைட். இன்னைக்கு ஏன் இந்த தற்கொலை பத்தி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, கேரளாவில ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு 38 வயது நிரம்பிய ஒரு பேங்க் மேனேஜர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதற்கு அவங்க காரணமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பணி சுமை. அந்த பணி சுமை அவங்களால செய்ய முடியாத ஒரு காரணத்தினால தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. கேரள மாநிலத்துல கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்து வந்த, இயங்கி வந்த கனரா வங்கியில் வேலை செய்த ஸ்வப்னா, 38 வயது நிரம்பிய இந்த வங்கியின் மேலாளர், அந்த மேனேஜர் கடந்த வெள்ளிக்கிழமை 8:10 காலை 8:10 பேங்க் போயிருக்காங்க. 8:17 எல்லாம் தூக்கு மாட்டி அவங்களுடைய ரூம்லயே செத்துருக்காங்க. இத பிறகு வங்கிக்கு சென்ற மற்ற ஊழியர்கள் கண்டு திகிலடைஞ்சு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லி தகவல் வந்திருக்கு. இது ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சில அலசல்கள் போகும்போது அவங்களுடைய டைரி, வங்கியிலேயே அவங்களுடைய அறையில ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு இறந்திருக்காங்க. என்னுடைய பணியை என்னால் திருப்திகரமாக செய்ய முடியவில்லை, பணி சுமையின் காரணமாக இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்க. பணி சுமை ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்து அந்த பணியை விட்டுட்டு வெளியில போயிருந்திருக்கலாம். என்ன செய்ய முடியுமோ அதுக்கான ஒரே முடிவா தீர்வா ஒரு மெத்த படிச்ச ஒரு படிப்பாளி, ஒரு சாதாரணமா கிளர்க்கா அந்த பேங்க்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. சென்ற வருடம் தான் வந்து வங்கியின் மேலாளரா வந்து பதவி உயர்வு அடைஞ்சிருக்காங்க. ஒரு மேலாளர் ஆகணும், ஒரு மேனேஜர் ஆகணும்னு சும்மா சாதாரணமா ஒருத்தர் மேனேஜர் ஆயிட முடியாது. அதற்கான அறிவு நிரம்ப இருந்திருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய நாலேஜ் இருந்திருக்கணும். இவ்வளவு அறிவு பொருந்திய அந்த பெண், 38 வயது நிரம்பிய ஸ்வப்னா தற்கொலை முடிவுக்கு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன ஒரு மாடலா இந்த சமுதாயத்திற்கு என்ன காட்ட முடியும்? இதுக்கு முடிவு அது மட்டும்தானா? ஏன் இதனுடைய பின்னாடி கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்திருக்காங்க. குழந்தைங்களுடைய நிலைமை, ரெண்டு குழந்தைங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. இப்ப அவங்க ரெண்டு பத்தி யாரு பாத்துக்க போறாங்க? சிறிதும் யோசிக்காமல் இந்த ஸ்வப்னா எடுத்த இந்த முடிவு இந்த ரெண்டு குழந்தைகளை அனாதை ஆக்கியிருக்கு.
இந்த பணி சுமைங்கிற ஒரு காரணம். இன்னைக்கு வங்கிகள்லயே பார்த்தோம்னா கண்டிப்பா பணி சுமை அதிகமா தான் இருக்கு அவங்களுக்கு. டெய்லி டார்கெட், வார டார்கெட், மந்த்லி டார்கெட், இயர் டார்கெட், எத்தனை டார்கெட் அவங்க டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய காம்படிஷன், நிறைய பேங்க்ஸ், இதெல்லாம் புறம் தள்ளி நம்மளுடைய வங்கி தான் முன்னாடி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல உந்துதல்ல அந்த வங்கியில வேலை செய்யற அத்தனை பேத்தையும் ஃபோர்ஸ் பண்றாங்க. சரி, இதெல்லாம் இருந்து ரைட், ஃபோர்ஸ் பண்ணாங்க, செஞ்சாங்க ரைட், தன்னால செய்ய முடியலையே நினைக்கும் போது ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே, அதற்கான முடிவு தற்கொலை தானா? நான் சொல்ற ஒரு விஷயம், மாணவர்களே, படிக்கக்கூடிய மாணவர்களே, கல்லூரி படிக்கக்கூடியவர்களே, வேலை செய்கிற மக்களே, உங்களால செய்ய முடியலன்னு தோணுதா? கடன் தொல்லையா? நிறைய இன்னைக்கு நம்ம நாட்டுல சோர்சஸ் இருக்கு, மெடிடேஷன் பண்ணலாம், யோகா போலாம், சில கவுன்சிலிங் போலாம். செய்ய முடியல, உங்களால எந்த வேலை செய்ய முடியும் நினைக்கிறோமோ அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க, 2 மந்த் டைம் எடுத்துக்கோங்க, யோசிங்க. இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு தரக்குறைவான உலகத்திலேயே கோழை யாருன்னா இந்த தற்கொலை செஞ்சுக்கிறவங்க தான். ஆனா ஒண்ணு, தற்கொலை தான் உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு முடிவு. எவ்வளவோ திறமை வாய்ந்தவர்கள் கூட இந்த ஒரு கேவலமான முடிவு எடுத்துறாங்க. ஒன்னே ஒண்ணு, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களால முடியும், வெளியில வாங்க, அந்த எண்ணத்திலிருந்து வெளியில வாங்க, அந்த எண்ணத்திலிருந்து வெளியில வாங்க. உங்களை சுத்தி எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, உங்களை நம்பி உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, பெரிய ஒரு ஒரு சொசைட்டி இருக்கு. நீங்க ஒரு எதிர்மறையான ஒரு ரோல் மாடலா உலகத்துக்கு ஆயிடுறீங்க. தோல்வி தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களை மாதிரி நீங்க உங்களை மாதிரி மக்கள் வந்து மற்ற கூடிய இளைஞர்களுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் விட்டு போயிடுறீங்க. இது ஒரு மிகப்பெரிய பாவம். தயவுசெய்து வெளியில வாங்க, இது போன்ற முடிவுகளுக்கு போகாதீங்க. நிறைய இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கு. உலகத்துல வாழ்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கு. இந்தியா போன்ற நாட்டுல எவ்வளவோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. தற்கொலை முடிவாகாது, தற்கொலை முடிவாகாது. உங்களது குழந்தைகளை நினைத்து பாருங்கள், அப்பா அம்மா இவர்களை நினைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணமே வராது. நான் சொல்றது என்னன்னா, அந்த எண்ணம் வரும்போது தயவு செய்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வாங்க, அமைதியான இடத்தை தேடி போங்க. நம்ம இந்தியா போல ஒரு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு இடம் உலகத்துல வேற எங்கேயுமே இருக்க முடியாது. உங்களுக்கு இந்து மதம் பிடிச்சிருந்தா அந்த ஆலயங்களுக்கு போய் பாருங்க, கிறிஸ்துவம் பிடிச்சிருந்தா கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போய் பாருங்க, நீங்க ஒரு முஸ்லீமரா இருந்தீங்கன்னா மாஸ்க் போங்க, சில நல்ல நபர்களை சந்திங்க, அவங்க கிட்ட பேசுங்க, மனதுக்கு ஆறுதலான விஷயம் நிறைய நடக்கும், அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அந்த பிரச்சனை வெளியில வரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதற்கான வழிமுறைகள் உங்ககிட்ட கிடைக்கும். எவ்வளவோ தோல்விகளுடைய அடிமட்டத்திலிருந்து எந்திரிச்சு வந்தவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வெற்றி உங்களை தேடி வரும், வெற்றி உங்களால் அடைய முடியும். தற்கொலை தயவு செய்து அந்த ஒரு முடிவுக்கு மட்டும் யாருமே போயிடாதீங்க. யாருமே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இறந்து போன இந்த ஸ்வப்னா கடைசி உயிராக இருக்கட்டும், யாருமே இந்த தற்கொலைங்கிற முடிவுக்கே போகாதீங்க. நன்றி.